தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னா, நாட்டு மாடு விசஸ் கலப்பின மாடு, இதுக்குள்ள டிஃபரெண்டும் அது வந்து பார்த்தோன்னு நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னும், நம்ம எப்படி வந்து இந்த நாட்டு மாட்டு இனத்துல இருந்து நம்ம கலப்பின இனத்துக்கு வந்து மாறணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் இதை பார்த்தோன்னே, இதுதான் நாட்டு மாடு, இதுதான் வந்து கிராஸ் மாடு அப்படின்னு பார்த்தோன்னே எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து திமில் இருக்கும், கலப்பின மாட்டுக்கு வந்து திமில் இருக்காது. ரெண்டாவது கொம்பு, நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து கொம்பு எல்லா மாட்டுக்குமே இருக்கும், கிராஸ் மாட்டுக்கு வந்து ஒரு சிலது கொம்பு இருக்கும், ஒரு சிலது வந்து கொம்பு இருக்காது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாலை வந்து பிரிக்கிறாங்க. நம்ம நாட்டு மாட்டோட பாலை வந்து A2 மில்க்னும், கலப்பின மாட்டோட பாலை வந்து A1 மில்க் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த பாலை பிரிக்கிறது வந்து எது வந்து முக்கியத்துவம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டு மாட்டோட திமில் இருக்குல்ல, அது வந்து சூரிய கதிர்களை உள்வாங்கி தன்னோட பாலில் தரும்போது சத்துக்கள் வந்து நிறைய வந்து தருது. ஆனா இந்த கலப்பின மாட்டில் வந்து திமில் இல்லாதனால அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது இல்லை. அதனால வந்து நம்ம நாட்டு மாட்டோட பால் A2 மில்க் தான் வந்து சத்து வந்து அதிகமாக கொண்டது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சூரிய ஒளி. அதாவது நம்ம நாட்டு மாடுலாம் வந்து காலையில தவிட காட்டி கட்டி மேசையில கட்டணும் அப்படின்னா வந்து நம்ம போய் பார்க்கலினாலும் பரவாயில்ல, எவ்வளவுதான் மத்தியானம் 12 மணி 1 மணி வெயில் இருந்தாலும் அது வந்து எதுவுமே ஆகாது. அதே இந்த கலப்பின மாட்டை கொண்டே கட்டிட்டு நீங்க வந்து ஒரு 11 மணி 12 மணிக்கு பிடிச்சி கட்டல அப்படின்னா அதுக்கு வந்து இழப்பு வர ஆரம்பிச்சிடும், வெயில் வந்து அதனால தாங்க முடியாது. நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பால் திறன். நம்ம நாட்டு மாட்டோட பால் வந்து அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மாடு 6 லிட்டர் கறக்கும், 5 to 6 லிட்டர் கறக்கும். கலப்பின மாடு வந்து அப்படி இல்லை, அதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது, 20 லிட்டர் வரைக்கும் கறக்குற மாடெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நம்ம மாட்டுக்கு வந்து ரொம்ப கம்மி, இதுக்கு வந்து ரொம்ப அதிகம். நம்ம மாடெல்லாம் வந்து செனையூசி போட்டதுக்கு, அதாவது நம்ம நாட்டு மாடு வந்து செனையூசி போட்டதுக்கு அப்புறம், அதாவது ஒரு 5 மாசம் வரைக்கும் தான் பாலுக்கு நிற்கும், அதுக்கப்புறம் பால் நம்ம என்னதான் பண்ணாலும் பாலுக்கே நிற்காது. இந்த கிராஸ் மாடெல்லாம் அப்படி இல்லை, செனையூசி போட்டு அது செனை 9 மாசம் அடுத்த நாள் கண்ணு போடுற வரைக்கும் கூட முந்தின நாள் வரைக்கும் கூட பீச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த மாதிரி அடுத்த லாக்டேஷன் பீரியட் வரைக்கும் கண்ணு பால் பீச்சே இருக்கும்போது அதுக்கு வந்து கால்சியம் சத்து பத்தாம போயிருது. நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் நம்ம நாட்டு மாட்டுக்கும் கலப்பின மாட்டுக்கும். இன்னொரு மேஜர் டிஃப்ரெண்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உணர்திறன். நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து உணர்திறன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், இந்த சிந்து மாட்டுக்கு வந்து அது கிடையாது. இப்போ இந்த வீடியோ கிளிப் வரும், அதை பாருங்க. நாட்டு மாட்டை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா வந்து அந்த இடத்த மட்டும் வந்து ஷேக் பண்ணுங்க. அதே வந்து சிந்து மாடு எருமையெல்லாம் வந்து தொட்டோம் அப்படின்னா அது வந்து எதுவுமே பண்ணாதுங்க. ஏன் வந்து அப்படி பண்ணுது அப்படின்னா, நாட்டு மாடு வந்து உணர்வு திறன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக கொண்டுள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் திமிழ் தான் வந்து நாட்டு மாட்டு கலங்க. இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இந்த நாட்டு மாட்டுல இருந்து இந்த கிராஸ் மாட்டுக்கு வந்து மாறணும் அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா வேலைக்கும் மாடு தான், அதாவது ஏர் ஓட்டுறதுக்கு, கிணத்துலேருந்து நீர் இறக்கிறதுக்கு, அதாவது பரியிலிருந்து நீர் இறக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே மாடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஃபஸ்ட்டு டிராக்டர் வந்தது, அதாவது உழவுக்கு பதிலாக வந்து டிராக்டர் வந்தது. அதனால வந்து பாதி பேர் மாடை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கிணத்துக்கு பதிலாக மோட்டர் வந்து, அதனாலே பாதி போயிருச்சு. இதுலேருந்து விவசாயி என்ன பண்ணாங்க, சரி டிராக்டர் தான் வந்துருச்சு, எதுக்கு வந்து பொதி மாடெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு எருதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து தேவையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் வந்து நிறைய பேர் வித்துட்டாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அந்த வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருந்தாங்க, அதாவது காளைக்கு செனை சேர்த்துருக்கு அப்படின்னாவே ஒரு காளை மாடலை வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம ஆளுக்கு இடையில வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஊசி போடுறதை வந்து கொண்டு வந்தாங்க, அதுலேயும் வந்து பாதி மாடெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரிய விளையாட்டு, அதையும் முடிச்சு கட்டலான்னு இந்த பீட்டா உள்ளே கொண்டு வந்தானுங்க, அதில் வந்து நம்ம ஆள் கொஞ்சம் உஷாராயிட்டானுங்க. அதை மட்டும் அவனுங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாட்டு இனிமேல் அழிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல, எல்லார்கிட்டத்தாரையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு நாட்டு மாடாவது இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல உங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 எருமை 10 சிந்து மாடு வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஒரு நாட்டு மாடாவது தயவு செஞ்சு வாங்கி வளர்த்துங்க. முன்னாடி தான் வந்து அந்த பிடிக்கிறப்ப விலை வந்து அதிகமாக இருந்தது, இப்போ வந்து விலையெல்லாம் வந்து நார்மலாக வந்துருச்சு. இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா போச்சு. அப்புறம் வந்து பால், அதான் நம்மளுது வந்து ஒரு நாளைக்கே வந்து 5 லிட்டர் தான் கறக்கும், இது அப்படி இல்லை 20 லிட்டர் கறக்கு. ஆனால் உங்களுக்கு புரியுறது இல்லை, இந்த 1 லிட்டருக்குள்ள பால் சத்து வந்து அதில் 5 லிட்டரில் தான் இருக்கும், அது வந்து புரியுறது இல்லை. இந்த மாதிரி புரிஞ்சு நாட்டு மாட்டோட அதோட பயன்களெல்லாம் அறிஞ்சவங்க இன்ன வரைக்கும் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, இப்போ கூட நிறைய பேர் மாறிட்டு வராங்க. இது இந்த வீடியோலேருந்து நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வேணும், எல்லாரும் வந்து பயனடையணும், அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நாட்டு மாடு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு கண்ணுக்குட்டி இருந்தால் அது வாங்கி வளர்த்து சொல்லுங்க. அதோட மருத்துவ குணம், அதோட ஒரு கட்டுத்தரில் ஒரு நாட்டு மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கும் நோய் வராது, பக்கத்தில் இருக்கிற நமக்கும் டெய்லியும் போய் அதை பராமரிக்கும் போது அந்த சூரிய கதிர்கள் உள்வாங்கி அதுலேருந்து ஒரு ரேடியேஷன் வந்து நமக்கு எழுந்து எல்லாத்துக்குமே நல்லது, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எது மாடு எது எருமையே தெரியாதுங்கிறதுக்கு வந்து கடைசியில் நான் ஒரு ஃபோட்டோ போடுறேன், இதில் எது மாடு எது எருமின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு மாட்டுச்சாணி சேனல் தரணி, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும், நாமும் நல்லா இருக்கும். இதில் வந்து எது மாடு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஏவா பியான்னு. மற்றும் வந்து இதை பற்றி எனக்கு தெரியாது, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு எதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணிங்களா கமெண்டில் போடுங்க, அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.